ரொனால்டோவோட ஃப்ரீ கிக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஃப்ரீ கிக்கை வந்து அவர் எப்போ ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னா இவர் எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போட்டே இருக்காரு, கண்ணாடி போட்டு எங்கே வேணாலும் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்குமா நினச்சி பார்த்தோம். ஷமி வந்து ஆக்சுவலி வந்து பெங்கால் டீமுக்கு தான் டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து விளையாடுறாரு. யூபியில் போனிட்டு எப்படி பெங்காலுக்கு போனாரு அது எப்படி தெரியுங்களா? ஒரே நாள் அஞ்சு மேட்ச் வருது, அது எப்படி வத்தியாரே வருது? அப்படியே போட்டா நான் கேட்கறது ஏன் கேட்குறியா? அது எப்படி ஒரு நாள் அஞ்சு மேட்ச் வருது? அட இதுக்கு இதுக்கு இவ்வளோ சண்டை போறீங்க, வாங்க நேரம் கோல் போஸ்ட்டுக்குள்ள போய் என்னன்னு போய் பாத்துருவோம். வாங்க மக்களை வாங்க கோல் போஸ்ட்டுக்குள்ள நியூஸை பார்க்க வாங்க. அது இன்னைக்கு என்னென்னா ஒரே நாளில் அஞ்சு மேட்ச் எப்படி எப்படிலாம் நடக்க போகுது அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிகாவில் வந்து தேதி 24 அக்டோபர் 7:45 மேட்ச் நம்பர் 9 பார்சிலோனா வர்சஸ் ரியல் மெட்ரிட்குள்ளே நடக்க போகுது. அது எந்த ஸ்டேடியம்னு பார்த்தீங்கன்னா கேம்ப் நவ் ஸ்டேடியம்னு விளையாட போகிறாங்க. ஸ்பெயின் சொன்னது எல்லாத்துக்குமே ஜாவி ஹெர்னாண்டஸ் தான் மைண்டில் வருவார். பார்சிலோனாவா இல்லை ரியல் மெட்ரிடா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேர் ரசிகர்கள் மத்தியில் செம்ம மாஸ் டீமுங்க. இப்போ கரண்ட் டீம்னு பார்த்தீங்கன்னா ரியல் மெட்ரிட் டீமில் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ இல்லை, இந்த சைடு பார்சிலோனா வின் பண்ணிருக்காங்க. அதே போல பார்சிலோனா டீம்ல வந்து மெம்பிஸ் டிபே அவரோட ஃபுட்பால் ஃபார்வர்ட் பொசிஷனுக்கு எல்லாரும் மயங்கிடுவாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பிலிப் விடிங்கோ இவர் ஒரு தரமான அட்டாகிங் பிளேயர் இருந்திருக்காரு. அண்ட் இவர் அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்ணி விளையாடுவாரு. அதாவது பட்டையே வந்தாலும் தடையில்லாம நான் முடிச்சு வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஈஸியா பாசிங் எல்லாம் பண்ணுவாரு. அதுவும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா ரன்னரும் கூட. சோ ரெண்டு டீமுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னு சளைச்சதே இல்ல. மேட்ச் எப்படி நடக்க போகுது, எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குமோன்றத ஒரு திறந்து பார்ப்போம். யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல வந்து பார்சிலோனாவை சேர்ந்த ஜெரால்டு பிக்யூ அவர் வந்து செரிகோ ராமோஸோட ஒரு ரெக்கார்டை பீட் பண்ணிருக்காரு. டிஃபெண்டரா இருந்து 16 கோல்ஸ் அடிச்சு ஒரு புதிய சாதனையை கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இங்கிட்டு ரெண்டாவது மேட்ச் அது என்னன்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல வந்து ஓல்டு டிராஃபோர்ட் மான்செஸ்டர்ல வந்து மான்செஸ்டர் யுனைடெட் எஃப்சி வர்சஸ் லிவர்பூல் எஃப்சி இவங்க ரெண்டு பேருமே விளையாட போறாங்க. சிங்கம் கதை இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்ப ரிட்டன் சிவப்பு ஜெர்சியில பார்க்க போறோம். அதாவது 12 வருஷம் கழிச்சு இப்ப மான்செஸ்டருக்கு விளையாட போறாரு. அதாவது மான்செஸ்டரா இல்ல லிவர்பூலா அப்படின்னு கேட்டா எதுன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா லிவர்பூல்ல வந்து லாஸ்ட் 5 மேட்சஸ் எப்படி விளையாண்டுருக்காங்கன்னா win 2 அப்புறம் 2 win. ஆனா நம்ம மான்செஸ்டர் யுனைடெட் வந்து முதல் இடத்தோட லாஸ் அப்புறம் 2 win. ஆனா யார் அதிகமா டைட்டில் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா மான்செஸ்டர் தான்ப்பா 66 டைட்டில்ஸ் வின் பண்ணிருக்காங்க. சோ இப்போதைக்கு டைட்டில்ஸ் பண்ணி பார்த்தா மான்செஸ்டர் தான் அதிகமா இருக்காங்க. ஆனால் பாயிண்ட்ஸ் டேபிள்ல மான்செஸ்டர் ஆறாவது இடத்துல இருக்காங்க, லிவர்பூல் 2வது இடத்துல இருக்காங்க. மான்செஸ்டர் டீம்ல கரண்ட்ல பெரிய பிளேயர்னு யார் யாருன்னு ப
பக்க பலமா இருக்காங்க. ஆனா நம்ம இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தோம்னா லிவர்பூல்லாம் ஒரு டீமா அப்படின்னு நினைச்சு யாரும் கம்மியா இட போட்டுறாதீங்க. ஏன்னா ரேங்கிங்ல ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. லிவர்பூல் டீம்ல பாத்தீங்கன்னா மூணு தரமான வீரர்கள் இருக்காங்க. யாருன்னா முகமது சலா, ரொபர்ட்டோ ஃபெர்மினோ அண்ட் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் அர்னால்ட், இவங்க எல்லாம் இருக்காங்க. அண்ட் லிவர்பூல் டீமுக்காக முகமது சலா 8 மேட்சஸ் மட்டுமே விளையாண்டு 7 கோல் அடிச்சிருக்காரு. அண்ட் அவர் தான் கரண்ட் லீடிங் கோல் ஸ்கோரர் கூட இந்த சீசன்ல. இவ்வளவுதான்
இருந்தாலுமே இன்னும் அடுத்து வரப்போற மேட்ச்ல வந்து மேன்செஸ்டர் யுனைடெட் டீமுக்காக அந்த மூணு கீ பிளேயர்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்ற ஃபேன்ஸ் ஒரே வெயிட்டிங்லேயே வெறித்தனமா இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீமுக்கு இடையே வந்து நடக்க போற மேட்ச் நெக்ஸ்ட் லெவல்ல எதிர்பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அந்த ரெண்டு டீம்ல இருக்கிற ஆறு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் ஃபேன்ஸ் எக்ஸைட் பண்ண போறாங்க, யார் யாரெல்லாம் டிசப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்கன்றத ஒரு தெரிந்து பார்ப்போம். அடுத்தது பிரெஞ்சு லீக்ல நடக்க போற 25th அக்டோபர்ல வந்து ஸ்டேட் வெல்ட்ரோம்ல வந்து பிஎஸ்ஜி வர்சஸ் மார்சேலே இடையே நடக்க போகுது. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா மார்சேலே வந்து 40 கேம்ஸ் பிஎஸ்ஜி கூட ஆடி அதுல 21 தோத்துருக்காங்க. கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ் படி பார்த்தா பிஎஸ்ஜி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் அது இல்லாம லாஸ்ட் 5 மேட்ச்ல வந்து வின் லாஸ் அப்புறம் 3 வின் அப்படின்னு வச்சிருக்காங்க. அண்ட் மார்சேலே வந்து 3rd பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் கடைசி அவங்க விளையாண்ட 5 மேட்சஸ் படி பார்த்தா ஒரு வெற்றி 2 தோல்வி அப்புறம் ஒரு டிரா அதுக்கடுத்து ஒரு வெற்றி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல யார் யார் விளையாடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 3 பிளேஸ் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். அது யார் யாருன்னா நேமார், செரிகோ ராமோஸ் அண்ட் லெனார்டோ பாரடேஸ் இவங்க 3 பேருமே வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாவே இருக்காங்க. அண்ட் டீம்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் டிஃபெண்டரா கிம்பெம்பே அவர் இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மார்சிலில வந்து பெஸ்ட் பிளேயர் யாருன்னா டிமிட்ரி பேயர், இவர் வந்து 5 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அக்டோபர் 25 காலையில 12:15 வந்து செரியா ஏன்ற ஒரு லீக் நடக்க போகுது. அண்ட் அதுல வந்து எங்கன்னா சான் சிரோன்ற ஒரு ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இதுல வந்து மேட்ச் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜுவென்டஸ் வர்சஸ் இன்டர் மிலான் கிடையே நடக்க போகுது. இன்டர் மிலான் வந்து ஒரு டீசென்டான ரெக்கார்டு குரூப் ஸ்டேஜ்லயே வச்சிருக்காங்கப்பா. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சஸ்ல வந்து ஒரு லாஸ் ஒரு வின் ஒரு டிரா மொதல் 3 மேட்சஸ்லயும் கடைசி 2 மேட்சுமே வின் பண்ணிருக்காங்க. அவங்க இப்ப 3rd பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜுவென்டஸ் எடுத்தோடனே வந்து 7th பொசிஷன்ல தான் இருக்காங்க. பட் ஆனால் கடைசி இருந்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தா கடைசி 5ல வந்து 4 வெற்றி தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு டிராவா இருக்கு. பட் இன்னும் அவங்களுக்கு நிறைய கேம் இருக்கு, எப்படி விளையாட போறாங்கன்னு பாப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஜுவென்டஸ்க்காக முன்னாடி ரொனால்டோ விளையாண்டுகிட்டு இருந்தாரு, பட் இந்த டைம் அவர் இல்ல. சோ அவங்க இல்லாம எப்படி அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களா இல்ல அடுத்த மேட்ச் வின் பண்ணி போறாங்கன்றத பாப்போம். தமிழ்நாடு மொத்தமா காலி பண்றது புயல், இந்தியா பாகிஸ்தான் வந்தா பறக்குது ஒரே அனல். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பிக்கஸ்ட் ரைவல்ரி உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு மேட்ச் தான் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் நடக்க போது 7:30 இந்த 7:30 வந்து யாருக்கு அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஆல்ரெடி 2 வார்ம் அப் மேட்ச்லயுமே சும்மா தரமா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அதுல வந்து பாகிஸ்தான் எப்படி எப்படிலாம் விளையாட போறாங்களோ அப்படி எப்படிலாம் எப்படின்றத பாப்போம் பொறுத்திருந்து. அது மட்டும் இல்லாம டீம் இந்தியா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் மறக்காம எல்லாரும் சண்டே மேட்சஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Rita Dom, 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 Rita Dom